வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ஹரிகிருஷ்ணன் பேசுகிறேன் நம்ம ஒரு சப்ளிமெண்ட் கதைகளை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் பை ஓஹெண்ட்ரி பார்ட் த்ரீ நம்ம அதில் பார்க்க போகிறோம் பிகினிங்கில் பார்ட் ஒனில் நான் பிகினிங் ஆரம்பிக்கும்போது அதை சொல்லியிருக்கேன் இருபது வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு சொல்லி அந்த கலைதனுடைய தலைப்பு அந்த கதையில் என்ன ஒரு மெயின் தீம் அப்படின்னாக்க இருவரும் சிறு வயசில் பிரிஞ்சு வருஷம் கழிச்சு மீண்டும் வந்த சந்திக்கும் பொழுது அதில் வந்து கடமை பெருசாக நட்பு பெருசாக அப்படிங்கிற விஷயம் அந்த கதைகளினுடைய நோக்கம் கடைசியில் அதில் தெரியும் அதில் அந்த போலீஸ்காரனாந்தில் வந்து தன் நண்பன் வந்து வந்திருப்பான் அதில் அவன் இடத்துல காட்டிக்கிட்டு இருப்பான் கடைசியில் வந்து வேற ஒரு மூலியமாக வந்து கைது பண்ணுவான் இதான் அந்த கதையினுடைய நுணுக்கம் அதில் இருக்கும் நான் சும்மா மேலோட்டமாக சொல்லியிருக்கேன் பட் டீட்டெயிலாக அதில் நம்ம பார்ப்போம் பார்ட் ஒன் பார்ட் டூவில் நம்ம அதை இருக்கனே பார்த்துருக்கோம் கதையை சொல்லியிருக்கேன் நான் பார்ட் டூவில் வந்து லாஸ்ட்டாக நம்ம என்ன முடித்தோம் அப்படின்னா வந்து அந்த போலீஸ்கார் சொல்வர் நீங்கள் ஒரு பந்தயம் கட்டியிருக்கீங்க நினைக்கிறேன் அந்த ஜிம்மி உங்கள் அளவுக்கு பாதி அளவுக்கு சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு ஜிம்மி அந்த இடத்துல நான் ஜிம்மிங்கிற விஷயத்த சொல்ல மாட்டான் அவன் ஸோ அவன் நல்லவனாக இருந்தாலும் சம்பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பான் சம்பாதிச்சுருப்பான் சம்பாதிக்கிற வகையில் சோம்பேறியாக இருப்பான் ஆனால் அறிவு நுணுக்கத்தை பயன்படுத்தக்கூடியவன் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம லாஸ்ட்டாக அதில் பார்த்துருக்கோம் அதில் இப்போ நம்ம அதை தேர்ட் பார்ட்டு அதில் பார்ப்போம் அதில் தேர்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இருபது வருடங்களுக்கு பிறகு பை ஓஹண்ட்டி பார்ட் த்ரீ புக்கு பேஜ் நம்பர் டுவெண்ட்டி நைன் டு டுவெல் தேர்ட்டி டவுட் இருந்தாக்கா அதில் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் இந்த போலீஸ்மேன் டுவெல்த் டுவெல்த் அப்படின்னா சைலண்டாக சைலண்ட்டாக இஸ் கிளிப்பு அண்ட் டுக் டூ டுக் எஸ் டு ஸ்டெப்பு ஆர் டூ அப்படிங்கிறோம் அந்த பொலிஸ்மார்ட் என்னம்னா அப்படி கைகளை அப்படி லைட்டாக ட்வீல்டு அப்படின்னாக்கா சுற்றுறது கம்பு என்ன பண்ணால் அந்த பெற கையில் இது வச்சுருக்காங்க இல்லையா லத்தி அதை என்ன பண்ணுவான் ஹிஸ் கிளப்புனாக்கா கத்தி லத்தி அது அந்த லத்திய வந்து என்ன பண்ணுவானாக்கா அப்படி கையில் சுற்றிக்கிட்டே அந்த இடத்துல வருவான் ஏ டூக்கு ஏ ஸ்டெப் ஆர் டூ ஒரு ஸ்டெப் முன்னாடி அந்த இடத்துல முன்னாடி போயிட்டே இருப்பான் அதில் ஸோ கையில காலையில் எடுத்து வச்சோம் ஸோ ஐ வில் பி கோ ஆன் மை வே நான் என் வழியில் நான் போகிறேன் ஐ ஹோப் யுவர் ஃப்ரெண்டு காம்ஸ் நான் நம்புகிறேன் உங்களோட நண்பன் வந்து வருவார் அரவுண்ட் ஆல் நைட்டு இந்த இரவில் எப்போனா அந்த உங்கள் நண்பன் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது நான் நம்புகிறேன் அப்படின்னு அந்த போலீஸ்காரன் சொல்லுவார் ஸோ கோயிங் டு கால் டைம் ஆன் ஹிம் ஸ்டாப் ஸோ அந்த இடத்துல கூப்பிடுங்க கரையான சரியான இடத்துக்கு அவன் அந்த இடத்துல வந்துடுவான் அப்படின்னு அந்த இதில் சொல்கிறான் ஸோ கூப்பிடுங்க அவன் கரெக்டான டயத்துக்கு வந்துடுவான் அப்படின்னு அந்த போலீஸ்கார் அந்த கிட்ட சொல்லிவிடுறான் அடுத்தது இவன் சொல்கிறான் அதில் இந்த பாபுங்கிறவன் அந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பான் அவன் சொல்லுவான் ஐ ஷுட் நாட் சே நாட் நான் அதுமாரி நான் சொல்ல மாட்டேன் சார் செட் அனதர் அவன் ஒன்றா அதில் சொல்லுவான் ஸோ ஐ இல் கிவ் ஹிம் நான் கொடுப்பேன் ஹாஃப் அன் அவர் அட்லீஸ்ட் நான் ஒரு அரை மணி நேரமாக டைம் கொடுப்பேன் அப்படின்னு அந்த வந்து சொல்கிறான் பாபு இஃப் ஜிம்மி இஸ் ஆர் லைவ் ஜிம்மி வந்து உயிரோடு இருந்தான்னாக்கா எங்கே அப்படின்னாக்கா ஆன் எர்த்து இந்த பூமியில் இருந்தான்னு வச்சுக்குவேன் ஹீ வில் பீ ஹியர் அவன் என்ன பண்ணுவான் இங்கே இருப்பான் எப்போனாக்கா பை தட் டைம் இந்த நான் சொன்ன டயத்துக்கு கரெக்டாக அந்த கரெக்டான டயத்தில் இருப்பான் ஸோ லாங்கர் ஆஃபீஸர் நான் ரொம்ப நேரமாக என்ன பண்ணிகிட்ருக்கேன் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறான்ல ரொம்ப நேரம் ஆகி ரொம்ப நேரம் ஆகிட்டு ரொம்ப நேரம் ஆகிட்டு அதனால் லாங் ஆஃபீஸர் ஸோ லாங் ஆஃபீஸர் லாங் ஆஃபீஸர்னாக்க லாங்னா அந்த ரொம்ப நாட்களாக ஆகிட்டு அப்படினு விஷயத்த அதில் சொல்கிறாங்க அதில் ஸோ அடுத்த பாருங்களேன் குட் நைட் சார் செட் த போலீஸ்மேன் அந்த போலீஸ்மேன் என்ன சொல்கிறார் இரவு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போயறாரு பாசிங் அலாங் ஹிஸ் பீட்டு பாசிங்னாக்கா அந்த இடத்துல நடந்து போறது அந்த இடத்துல கடந்து போகிறது எப்படினாக்கா அலாங்னாக்கா தனியாக அந்த இடத்துல போகிறான் ஹிஸ் பீட்னாக்கா அவன் கால்நடை எடுத்து வச்சு அந்த போகிறான் ட்ரை டோர் ஹி வென்ட் ட்ரெயின்னாக்க அந்த முயற்சி பண்ணுறது என்னன்னாக்கா அந்த கதவை தட்டிகிட்டே போகிறோம் அதற்கு கதவெல்லாம் பூட்டிருக்கா திறந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதில் சோதனை பண்ணிகிட்டே போகிறான் வெண்ட்டு அப்படியே போயிட்டான் நடத்தும் தெர் வாஸ் நவ் ஃபைன் கோல்டு அண்ட் டேஸில் ஃபாலிங் அங்கே போகிறேன் அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஒரு குளிர் ஃபைன்னாக்கா நல்லதுன்னு அர்த்தம் நல்ல அப்படின்னு அர்த்தம் கோல்டு டேஸில்னாக்கா அந்த இடத்துல வந்து குளிரான பனி அந்த இடத்துல இருக்குது அது பார்க்கல குளிரான காற்று ஃபாலிங்னாக்கா கீழ் இல்லை ஃபாலிங்னா காற்று இருக்கு அந்த இதில் டேஸில்னாக்கா குளிர் கீ இருக்கு இந்த விண்டு ஹாஸ் ரைசன் காற்று வந்து மேலே இருக்கு காற்று வந்து என்ன பண்ணுறது உயர்ந்துகிட்டு இருக்குது ஃப்ரம் இட் அன்சர்டன் பப்ஸ் இண்டு ஸ்டடி ஆஃப் இன் ஸ்டடி ஆஃப் ப்ளோ

ஃபுட் பேசஞ்சர்னாக்கா ஃபுட்னா காலடி அங்கே நடந்துகிட்டு இருக்க அந்த நடந்துகிட்டுருக்க அந்த மக்கள் வந்து என்ன பண்ணாங்கனாக்கா அந்த இடத்துல நடந்து போயிட்டுருக்காங்க அப்படி பொழுது அந்த நேரத்தில் ஐயா கோட்டை ஹரிடு டிஸ்மே சைலண்ட்லேயே எல்லாங்க எல்லாேருமே என்ன பண்ணால் அமைதி அந்த இடத்துல எல்லாருமே போயிட்டுருக்காங்க அப்படி போயிட்டுருக்கும்பொழுது தன்னுடைய காலர் சட்டை இருக்கு இல்லையா அதை தலையில் உயர்த்தி மாட்டி விட்டுருக்காங்க இப்போ கா குளிருக்கு நம்ம மேலே போடுவோம் இல்லையா ஏ டிஸ்மே ட சைலண்ட் ஆலாம் கோட் காலர் கோட் காலர்னால் மேலே உள்ள காலருக்கு மேலே டேர்ன் ஹை மேலே உயர்த்தி விட்றாங்க அதில் நம்ம மேலே கோட்டு மேலே போடும் இல்லையா ரெயின்கோட்டு போட்டு மேலே தொப்பி மேலே போடுவோம் இல்லையா அது மேலே போட்டுவிட்டு அண்ட் பாக்கெட்டேடு இன் ஹேண்ட் இருக்கிறான் பாக்கெட்னாக்கா கையில் கையை வந்து பாக்கெட்டில் அதில் விட்டுட்டு அதில் என்ன பண்ணால் அது மக்கள் அந்த இதில் போயிட்டே இருக்காங்க அதில் அண்ட் இன் த டோர் ஆஃப் த ஹார்ட்வேர் ஸ்டோர் ஹார்ட்வேர்னாக்கா நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம் அந்த இரும்பு கடை அப்படின்னு வார்த்தை நம்ம ஏற்கனவே அண்ட் த டோர் ஆஃப் ஹார்ட்வேர் அந்த கதவுனுடைய ஓரத்தில் ஸ்டோரு அந்த இரும்பு கடை ஓரத்தில் இந்த மேன் ஹூ ஹேட் கம் எ தௌசண்ட்ஸ் மைல்ஸ் டு ஃபில் அப்பாயின்மெண்ட்டு ஸோ அந்த அந்த ஹார்ட்வேர் கடைக்கு பக்கத்தில் ஒரு மனுஷன் என் மேன் ஹூ கம் ஹூ ஹேட் கம் அங்கேருந்து வந்துருக்கான் இங்கேருந்துனாக்க ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஆயிரம் மைலுக்கு அந்தட்டேந்து டு ஃபில் அப்பாயின்மெண்ட்டு டு ஃபில்னாக்கா ஏற்கனவே போட்ட அக்ரிமெண்ட் இருக்கு இல்லையா இரு வருஷம் கழிச்சு நான் மீண்டும் சந்திக்கிறோம் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் அந்த அக்ரிமெண்ட்டுக்காண்டி அன்சர்டன் உடனடி உடனடியாக உடனடி உடன்படிக்கையில் அல்மோஸ்ட் இந்த அப்சர்வரிட்டி வித் த ஃப்ரெண்டு ஹிஸ் ஆஃப் யூத்து

வெயிட்ட் ஸோ இருபது நிமிடமாக அந்த காது விட்டுருக்கான் அண்ட் தென் டால் மேன் அது அந்த அதில் அந்த அந்த மனுஷன் டால்னக்கா நல்ல உயரமான லாங் ஓவர் கோட்டு ஓவர் கோட்டாங்க மேலே இந்த ரெயின் கோட்டு மாதிரி போடுறோம் இல்லையா ஸோ அது மாதிரி மேலே கோட்டு ஒயிட் காலர் டேர்ன் அப் ஹிஸ் இயர்ஸ் அப்போ காது ஓரத்தில் உள்ள என்ன பண்ணுறான் அந்த காது ஓரத்தில் அந்த வெள்ளை இது இருக்கு இல்லையா அது வந்து காதுகள் அப்படி இல்லைட்டா மூடியாவாரு எதிர் பல அப்படியே லிட்ட மூடிட்டு வித் டேர்ன் ஆஃப் இஸ் இயர்ஸ் காத காதுகள் வச்சு அந்த துணி அப்படியே மூடும் இல்லையா ஸோ அதுமாரி நேரத்தில் மூடிடான் ஹரீட் அக்ராஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைட் ஆஃப் த ஸ்ட்ரீட் அப்போ அந்த நேரத்தில் ஸோ அந்த நேரத்தில் பரவலையா அக்ராஸ் ஃப்ரம் த ஆப்போசிட் சைடு அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணான் அந்த ஓவர் கவுட் போட்டு ஓட்டான் இல்லையா அவன் வந்து அந்த ஆப்போசிட் சைடுலேருந்து எதிர்முறையிலேருந்து இந்த இந்த தெருவுகந்தத்தில் வரான் ஹி வென்ட் டு டைரக்ட்லி டு வெயிட்டிங் ஏ மேன் ஸோ அவன் நேரடியாக அந்த இடத்துல வரான் ஹி வென்ட்னாக்கா அந்த இடத்துல வந்துட்டான் அண்ட் டேரெக்ட்லி என்னக்கா நேரடியாக அந்த இடத்துல வந்து அண்ட் டூ டூ த வெயிட்டிங் மேன் அவன் காத்துக்கிட்டு இருக்கான் இல்லையா ஸோ அவங்ககிட்ட அந்த இடத்துல வந்து நிற்கிறான் இஸ் தட் யூ பாப் நீ வந்து பாபா ஆஸ்க்டு டவுட் அதாவது அட்வர்களை அந்த நீ அவனுடைய சந்தேகம் இல்லாமல் அந்த இடத்துல கேட்குறான் நீ வந்து பாபா அப்படின்னு நிற்கிறான் இஸ் தட் யூ ஜிம்மி வேல்ஸ் நீ வந்து ஜிம்மில்சா அப்படின்னு அதில் இருக்கிறான் ஏ கிரைஸ் த மேன் இன் டோர் ரெண்டு பேரும் எங்கே நடக்கா இந்த ஹார்ட்வேர் டோர்க்குள்ளேன்ட்டு சவுண்டு போகிறான் அதில் ஜிம்மில் நீ ஜிம்மில்ஸா அப்படின்னு சொல்லி பாபு அந்த சவுண்ட் போகிறான் ஸோ அடுத்து சொல்லிடுப்பாருங்களேன் ஆ பிளஸ் மை ஹார்ட் ஆசீர்வதிக்கட்டும் என்னுடைய எதையும் ஆசீர்வதிக்கட்டும் கிட்டம் எக்ஸ்களைக்கா ஆச்சரியத்தோட சொல்கிறான் ஏ நியூ அரைவல் கிராஸ்பிங் போத் ஆஃப் தேர் ஹேண்ட்ஸ் அப்போ என்ன பண்ணால் அந்த புதுசாக வந்திருக்கான் இல்லையா ஓ அந்த ரோட்டை கிராஸ் பண்ணி இல்லையா அவன்கிட்டையும் ஏ கிராஸ்பிங் போத் தேர் ஹேண்ட்ஸ் ரெண்டு பேரும் கையை அப்படி லைட்டாக கொடுத்துக்கிட்டு தேர் ஓன் ஹேண்ட்ஸ் இஸ் இட் இஸ் இட் இஸ் பாபு அட்ஸ் ஸோ பாபு இது வந்து நம்மளுடைய தலை விதி நம்மளுடைய தலைக்கு நம்மளுடைய தலை விதி ஸோ நமக்கு விதி இருக்கிறது இட்ஸ் அ பாபு நமக்கு விதி இருக்கிறது இட் வாஸ் சர்டன் ஐ would ஃபைண்ட் யூ ஹியர் சர்டன் நான் ஒன்று வந்து இவ்வளோ தரம் நான் பார்ப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை யூ ஹியர் நீங்கள் இங்கே இருக்க இஃப் யூ ஆர் ஸ்டில் இன் எக்ஸ்டென்ஸு இன்ன வரைக்கும் நம்ம இருக்கமே நம்ம உயிரோடு இருக்கமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்தளவுக்கு ஒரு சந்தோஷம் அப்படி வெல் வெல் நல்லது நல்லது டுவெண்ட்டி இயர்ஸ் இஸ் எ லாங் டைம் ஸோ இருபது வருஷங்கிறது ரொம்ப ரொம்ப காலமாக இருக்கிறது இந்த ஓல்டு ரெஸ்டாரண்ட் இஸ் கான் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு இல்லையா பிரெட்டி ஜோ ரெஸ்டார்டு சொல்லிட்டு ஒரு ப்ரெட் அந்த சொல்லுவாங்க அந்த இடத்துல அந்த ரெஸ்டாரண்ட்டு போயிடுச்சு பாப் அப்படின்னு அந்த இடத்துல அவன் சொல்லுவாங்க அதில் ஐ விஷ் இட் ஹேட் லே லாஸ்டு ஸோ அது இருந்தால் கூட நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கலாம் சாப்பிட்ருக்கலாம் ஸோ வி குட் ஹார்டு ஹேட் அனதர் டின்னர் ஸோ இங்கே இருந்துருந்ததுனாக்கா நான் நேரம் ஒன்று சாப்பிட்ருக்கலாம் இல்லையா ஹவு ஹாஸ் த ஹவு ஹாஸ் த ட்ரீட்டட் யூ ஓல்டு மேன் எப்படி இந்த மேற்கு வந்து உனக்கு வந்து எப்படி இருந்துச்சு கெலவா அப்படின்னு அந்த இடத்துல அதில் கேட்குறான் அதில் ஸோ அடுத்தப்படுறங்களேன் இந்த சிலையில் புள்ளி அப்படின்னாக்கா முரடனே இட் ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங் நீ எல்லாத்தையும் என்கிட்ட கொடுத்துட்ட ஐ ஆஸ்கூட்டிட்டு நான் கேட்டேன் இதுக்காக கேட்டேன் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் யூ ஹாவ் சேஞ்ச் லார்ட்ஸு ஒன்ட்ட ஏதோ மாற்றங்கள் நிறைய தெரியுது யூ ஹாவ் சேஞ்சு லாட்ஸ் ஜிம்மி அதெல்லாம் ஏதோ மாற்றங்கள் தெரியுது ஐ நெவர் தாட் நான் ஒரு போது நினைக்கவே இல்லை யூ ஆர் சோ டால் நீ இவ்வளோ உயரமாக இருக்க பை டூ ஆர் த்ரீ இன்ச்சஸ் அதாவது ரெண்டு இல்லை மூணு இன்ச்சு வந்து நல்லா ஒரு இவ்வளவு உயரமா இருக்கியே அப்படின்னு அதுல டவுட்டா அதில் பாபு கேட்கும் அதில் ஓ ஐ க்ரூ எ பீட் ஆஃப்டர் ஐ வாஸ் டுவெண்ட்டி நான் கொஞ்சம் வளர்ந்துருக்கேனா கொஞ்சம் ஒரு பிட் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் ஒரு இது சைஸ் கொஞ்சம் வளர்ந்துருக்கேனா ஒரு டுவெண்ட்டி வருஷம் இருபது வருஷத்துக்கு பிறகு வளர்ந்துருக்கண்ணா டூயிங் வெல் நியூயார்க் ஜிமி எப்படி இருக்குது அந்த நியூயார்க் ஜிமி அப்படின்னு அதில் கேட்குறான் அடுத்து பாருங்களேன் மாடர்ன் டேட்லி அப்படின்னு ஆர்டர் சொல்லலாம் மாடர்ன் டேட்லாம் சுமாராக மிதமாக அப்படின்னு வார்த்தை அட்வூர்புல சொல்லலாம் மாடர்ன் டேட்லி இருக்குது இருக்குது நியூயார்க் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஐ ஹாவ் அ பொசிஷன் இன் ஒன் ஆஃப் த சிட்டி டிபார்ட்மெண்ட் நான் ஒரு இங்கே ஒரு வேலையில் இருக்கேன் அது எப்படி தெரியுமா இருக்கேன் அதாவது இங்கே உள்ள மாநகராட்சி துறையில் வந்து ஒரு வேளையில் நான் இருக்கேன் அப்படின்னு அதில் சொல்கிறாங்கள ஸோ கமாண்ட் பாப் வா போ அப்படின்னு சொல்லி இந்த போலீஸ்காரன் அதில் கூப்பிட்றான் வா பா போ ஜிம்மி வால்ஸ் கூப்பிட்றான் கமாண்ட் பாப் வா போவோம் அப்படின்னு வெல் வி வில் கோ அரவுண்டு வி வில் கோ அரவுண்டு டு பிளேஸ் வாங்க நம்ம எல்லா பிளேஸும் போய் சுற்றி பார்ப்போம் ஐ நோ ஆஃப் எனக்கு எல்லாமே அது தெரியும் ஐ ஹாவ் அண்டு ஹாவ் குட் லாங் டாக் இல்லை ஓல்டு டைம்ஸ் வாங்க நம்ம வந்து பழத்தை பற்றி நம்ம அதில் பேசுவோம் அப்படின்னு அதில் சொல்கிறான் அதில் லாங் டாக் அபவுட் த ஓல்டு டைம்ஸ்னாக்கா ரொம்ப நேரம் நம்ம பழத்தை பற்றி நம்ம ரொம்ப நேரமாக பேச வேண்டியிருக்கு ஸோ வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி அதில் கூப்பிட்றான்

அந்த மேற்கு வந்து ஒருத்தன் வந்தான் இல்லையா அவன் மேன் ஃப்ரம் வெஸ்ட்டு அண்ட் ஹிஸ் ஈகோடிசம் என்லார்ஜ் பை த சக்ஸஸ் ஸோ அவனுடைய ஈகோடிசம் அப்படின்னாக்க அவனுடைய நினப்பு பூரா என்னென்னாக்க என்லார்ஜ் அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றது பூரா அந்த கதையை பூரா அந்த சொல்லிட்டு அந்த வருவான் அதில் வாஸ் பிகினிங் டு அவுட்லைன் ஆஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் கேரியர் ஸோ பிகினிங்னாக்கா அவன் தொடங்குறான் அந்த வாழ்க்கையில் அவனோட மனசில் உள்ள அந்த ஈகோலாம் ஈகோன்னு சொல்லலை அவன் நடந்த விஷயத்தை பூரா அதில் சொல்லிட்டு வருவான் அண்ட் பிகினிங் டூ அவுட்லைன் பிகினிங் அவுட்லைனாக்கா அந்த கதையில பற்றி சொல்லிட்டு வரும் அவுட் ஆஃப் ஹிஸ் கேரியர் அவன் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சான் அப்படி அவன் வரலாற்றுடைய சுவாரஸ்யத்தை பற்றி அவன்ட்டு சொல்லிட்டு அதில் வருவான் த அனதர் சப்மிரிட்ஜு இஸ் ஓவர் கோட் லெசன்ட் வித் சப்மிரிட்ஜ்னாக்க அந்த அனதர் சப்ரிட்ஜ்னாக்க அவனோட ஓவர் கோட் மேலே கோட்டு போட்டோம்னா அதை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு அண்ட் லெசன்ட் வித் இன்ட்ரெஸ்ட்டு அந்த ஆர்வத்தில் அதை கவனிச்சே வரான் அடுத்த கார்னர் கார்னர்னர்னர் த ட்ரக் ஸ்டோர் அந்த கார் அவங்க நடந்து போயிட்டு இருக்க கார்னரில் அந்த அந்த நடந்து போயிட்டு அந்த இடத்துல ஒரு ட்ரக் ஸ்டோர் ஸ்டோர்னா ஒரு இரும்பு பொருள் சொல்கிறது இல்லை இரும்பு பொருள் ட்ரக் ஸ்டோர்னாக்கா ஒரு மருந்து கடை ட்ரக்குனாக்கா போதன்னு சொல்ல முடியாது அந்த இட பொறுத்த வரைக்கும் ஒரு மருந்து கடை பிரில்லியண்ட் வித் எலக்ட்ரிக்கல் டயட்டு அந்த மருந்து கடை அந்த ஓட்டத்தில் இருக்குது அதில் அங்கே என்னன்னக்கா ஏன் பிரில்லியன்ட்டு அப்படின்னாக்கா புத்திசாலின்னு சொல்ல முடியாது இங்கே வந்து விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது அந்த இடத்துல மீனிங்ஸு

மேன் ஃபர்வெர்க்கு பாபு வந்தோம் அப்படின்னுட்டான் அண்ட் சடன்லி ஹீஸ் ரிலீஸ் ரிலீஸ்டாம் கை மேலே போட்டோம் இல்லையா டக்குன்னு கையை எடுத்துட்டான் ஸோ எடுத்தது பட் ஸோ யூ ஆர் நாட் ஜிம்மி வேல்ஸ் நீ வந்து ஜிம்மி வேல்ஸ் கிடையாது அப்படின்னு பாபு வந்து சொல்லலாம் ஹீ ஸ்னாப் ஸ்னாப்னாக்க தட்டுதல் ஸோ தட்டி விட்றேன் கையை தட்டி விடறது நீ ஸ்னா நீ வந்து ஜிம்மி வேல்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் இஸ் லாங் டைம் இருபது வருஷம் கழிச்சு வந்து இருபது வருஷங்கிறது ஒரு லாங் டைம் ரொம்ப நேரம் தான் ரொம்ப நாட்கள் தான் பட் லாங் என் சேஞ்சு மென்ஸ் நோஸ் என்னால் மனிதனுடைய அந்த மூக்கு இன்றைக்கு மாறவே மாறாது அந்த மூக்கு என்னைக்கி மாறையே மாறாது இந்த ரோமன் டூ பேக்கு அப்படின்னாக்கா ரோமனுடைய மூக்கு ரொம்ப சப்பையாக அந்த இடத்துல இருக்கும் மனிதன் மூக்கு பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் ஸோ அந்த மூக்கு என்னைக்கு மாறவே மாறாது அப்படின்னு சொல்லி அந்த ஐடென்டிஃபிகேஷன் அந்த இடத்துல கண்டுபிடிக்கிறோம் அதில் யாருனாக்கா பாவு அந்த கண்டுபிடிக்கலாம் நல்லா கவனிக்கலாம் டொண்ட்டி இயர்ஸ் லாங் இரு வருஷம் ரொம்ப லாங் தான் ஆனால் நாட் லாங் ஏன் ஆஃப் டூ சேஞ்ச் மேன் ஸ்டோர்ஸோ ஒரு தனி மனிதனுடைய மூக்கு வந்து அந்த இடத்துல மாறே மாறாது ஃப்ரம் த ரோமன் பக் ரோமன் பக்லேருந்து அந்த மனிதனுடைய மூக்கு அந்த இடத்துல மாறே மாறாது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க அதில் ஸோ அடுத்து பாருங்களேன் இட் சம்சைம் சேஞ்ச் அ குட் மேன் சில நேரங்களில் மாறும்

சிக்காக்கோ வந்து இருக்கான் யூ மே ஹாவ் ட்ராப்டு நீங்கள் வந்து எங்கள் கையிலேருந்து நீ நழுவ முடியாது யூ ஹாவ் யூ மே ஹாவ் ட்ராப்டு ஓவர் அவர் வே எங்கள் வழியிலேருந்து நீ என்னைக்கும் தப்பிக்கவே முடியாது அண்டு ஒயர்ஸ் ஒயர்ஸ்னாக்கா அந்த ஒயர்லெஸ்லேருந்து மெசேஜ் வரும் அதான் அந்த அதில் ஒயர்ஸ் ஒயர்ஸ் ஆஸ் யூ வாண்ட் டு ஹாவ் அ சாட் ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கனாக்கா எங்களுக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டாங்க ஒயர்லெஸ் மெசேஜ்னு சொல்லணும் இல்லையா எங்களுக்கு வந்து அதுமாதிரி மெசேஜ் வந்துருச்சு ஓஇங் அமைதியாக வா யூ வரவே இல்லை தட் இஸ் சென்சபுள் அது அறிவுடையது நாவ் பிஃபோர் வி கோ ஆன் டு த ஸ்டேஷன் இப்போ நம்ம எங்கே போகிறோம் ஸ்டேஷனுக்கு அதில் போகிறோம் ஐ ஹியர் த நோட்டு இந்த இடத்துல ஒரு குறிப்பு இருக்குது இதில் நம்ம ஸ்டேஷன் போகிறோம் இதில் ஒரு குறிப்பு இருக்குது ஐ வாஸ் ஆஸ்கடு நான் வந்து ஐ ஐ வாஸ் ஆஸ்கடு யூ டு ஹேண்ட் யூ நான் அதில் கேட்டேன் உன்ட்ட கொடுக்குறேன் அதில் பாருன் அப்படின்னு அதில் சொல்கிறேன் அதில் ஸோ அடுத்து போகிறேன் யூ மே ரீட் இட்டு ஹியர் இதை வந்து நீ படித்து பாரு எந்த விண்டோ எங்கேனாக்கா அந்த கதவு ஓரத்தில் போய் அடுத்த விண்டோ அந்த கதவு ஓரத்தில் போய் விடிச்சுப்பார் இட் இஸ் ஃப்ரம் த பேட்லம் வால்ஸ் இது யார் கொடுத்தோன்னாக்கா அந்த பேட்லம் வால்ஸ் அது ஜிம்மி வால்ஸ் தான் அந்த பேட்லம் வால்ஸ் பேட்லம் வால்ஸ்னாக்க போலீஸ்காரன் வால்ஸ்னு வார்த்தை அதில் சொல்கிறது இல்லை அவன் தான் அதில் கொடுத்தது அப்படி சொல்லுவாங்க அப்போ அந்த மேன் ஃப்ரம் த வெஸ்ட்டு அன்ஃபோல்ட் த டைட்டில் ஆஃப் பீஸ் பேப்பர் ஹேண்ட் எடிட்டு அப்போ என்ன பண்ணுறோம்னாக்கா அந்த மனுஷன் அந்த பேப்பர் அந்த இடத்துல வாங்குகிறான் அன்ஃபோல்டுனால் பிரிக்கப்படாமல் இருக்க அந்த பேப்பர் அந்த வாங்குகிறான் எட் லிட்டில் பீஸ் ஆஃப் பேப்பர் அந்த சின்ன ஒரு பேப்பர் அதில் வாங்க ஹேண்ட் ரைட்டடு ஹேண்ட் ரைட்னா கைப்பற்றதில்லைன்னா கை கொடுக்கலாம் அவன் அவன்கிட்ட கையில் அதில் கொடுக்குறான் ஹிஸ் ஹேண்ட் வாஸ் ஸ்டடி ஹி வாஸ் ஸ்டடி வென் ஹீஸ் பிகைன் டு ரீடு ஸோ அந்த அவன் கதை எப்படி திரும்ப இருந்துச்சு அதில் வாங்கும்பொழுது லைட்டாக கையெல்லாம் லைட்டாக வாங்கும்போது ஸ்டடி அந்த வாங்குற வாங்க வாங்கிட்டு இட் வாஸ் ட்ரம்பிள்டு ட்ரம்பிள்னாக்கா அது நடுக்க ஆரம்பிச்சிச்சு எப்படின்னாக்கா என் ட்ரம்பிள் நடுக்குதல் ஏ லிட்டில் பை டைம் அந்த கொஞ்ச நேரத்தில் வாங்கினோன்னே நடுக்க ஆரம்பிச்சிச்சு ஹி ஹேட் ஃபினிஷ்டு அதெல்லாம் பண்ணால் அது டைம் அதுக்குள்ளே முடிஞ்சிச்சு அதை பாருங்களேன் முடிஞ்சிட்டு இட் வாஸ் நோட் ரேதர் தன் ஷார்ட் அப்போ அதில் நோட்ஸ் அடுத்த சில எழுப்பலாம் அந்த அதில் நோட்டில் பாபு ஐ வாஸ் அப்பாயிண்டட் த பிளேஸ் ஆஃப் த டைம் அதில் எழுதிருக்கு பாபு நான் வந்து கரெக்டான டைத்துக்கு வந்து வந்துட்டேன் அப்பாயிண்டட் த பிளேஸ் ஆன் த டைம் அந்த நீ சொன்ன இடத்துக்கும் அந்த டைத்துக்கும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துட்டேன் ஸ்ட்ரக் த மேட்ச் ஆன் த லைட் யூ ஆர் சிகர் நான் வந்த பொழுது உனக்கு நான் அந்த சிகரெட்டு பற்ற வச்சேன் உனக்கு அந்த ஊர் பற்றி இருக்கு இல்லையா மேட்ச் பாக்ஸு மேட்ச் பாக்ஸு தீப்பட்டியாக தீக்குச்சியை எரிய வச்சு உனக்கு தான் அதில் எரிய வச்சேன் லைட் யூ சிகர் நான் பார்த்தேன் ஐசா நான் பார்த்தேன் இட் வாஸ் அ ஃபேஸ் அந்த முகம் எப்படி தான் அது ஃபேஸ் ஆஃப் ஆஃப் மேன் வாண்ட் இன் சிக்காகோ சிக்காகோவில் தேடப்படுகிற ஒரு குற்றவாளி நான் உனக்கு அந்த மேட்ச் பாக்ஸை போட்டு கொளுத்து கொளுத்து வச்சலையா அப்போ கொளுத்து வைக்கும்போது என்ன எனக்கா அந்த இடத்துல உனக்கு தேவையப்படுற ஒரு குற்றவாளி அப்படின்னு பார்த்து அதில் நான் கண்டுபிடிச்சேன் சம்ஹவ் எப்படி இருந்தாலும் ஐ குடின் டூ இட் நான் என்னால் அதை செய்ய முடியாது ஐ குடின் டூ இட் மை செல்ஃப் நான் என்னால் அது செய்ய முடியாது எதை உன்னை நான் கைது பண்ணுறது என்னால் உன்னால் செய்ய முடியாது என்னால் அது செய்ய முடியாது ஆனால் ஸோ ஐ வெண்ட் அரவுண்டு நான் என்ன பண்ண போயிட்டு ஐ காட் ஏ பிளைன் கிளாத்து ஸோ நான் வந்து கைது பண்ண முடியாது இல்லையா என்னால் ஒன்று கைது பண்ண முடியாது நான் யாரு ஐ வெண்ட் அரவுண்டு அண்ட் ஐனக்கா அந்த இடத்துல ஜிம்மி சொல்கிறாரு ஐ வெண்ட் அரவுண்டு காட் த பிளைன் கிளாத்து சாதாரண உடை அணிந்த ஒரு மனிதனை அனுப்புனேன் டூ டு திஸ் ஜாப் இந்த வேலையை செய்வதற்கு நான் தான் அதில் அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டர் அந்த வாட்ச்சு பாபு அந்த இடத்துல வாட்சி பார்த்தோன்னே ஜிம்மி தான் இந்த இடத்துல எழுதி அனுப்பி மீண்டும் அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ கதை அவ்வளோதான் அது மேன் டூ டு திஸ் ஜாப் இந்த பிளைன் கிளாத் அதாவது சர்வசாதாரண ஆடை அணிந்து வந்த மனிதன் உன்னை அதில் கைது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி அதில் அனுப்புகிறார் அதில் இல்லையா ஸோ இதான் கதை உள்ளது மீண்டும் கதை சொல்லிடுறா அதாவது இரு வருடம் கழித்து நட்பு பெருசா கடமை பெருசா பொழுது அந்த கடமை தான் பெருசு அப்படின்னு நினச்சி ஜிம்மி வால்சன் அப்படினா போலீஸ்காரனாக இருந்து அதில் அவன் கூட இருந்துட்டு போலீஸ்காரனாக கூட போவான் அதில் ஆனால் ஜிம்மி வால்சன் சொல்ல மாட்டான் அதில் சொல்லிவிட்டு கடைசியில் வந்து அவன் வந்திருக்கான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேற ஒரு போலீஸ்காரன் மூலியமாக அதில் அனுப்பி அவனை அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அழைச்சிட்டு வர சொல்லுவான் அரெஸ்ட் பண்ணும்போது இந்த லெட்ரு அதில் எழுதி அனுப்புவோம் அதில் நான் அவங்க கரெக்டான டயத்தில் நாங்கள் ரெண்டு பேரும் அதில் வந்துட்டோம் நான் வந்து கரெக்டாக அந்த டயத்தில் வந்து சந்திச்சிட்டேன் ஸோ என்னால் வந்து உன்னை கைது பண்ண முடியாது காரணம் என்னென்னாக்கா நீ என்னுடைய நண்பன் அதனால் உன்னை கைது பண்ண முடியாது அதனால் என்னோடய பிளைன் அது சாதாரண சாதனனுடைய அணிந்த ஒரு போலீஸ்காரனை அனுப்பி அந்த இடத்துல வரான் இவன் எப்படி அதை கண்டுபிடிக்கிறான் அப்படின்னாக்க அந்த நோஸ் இல்லையா ரோமன் பக்கு அப்படின்னாக்க ரோமனுக்கு வந்து தா டப் இப்போ இதாக இருக்கும் மனி சாதாரண சர்வசாரண மனிதருக்கு பார்த்திங்கன்னா மூக்கு நீளமாக இருக்கும் ரோமன் பக் மட்டும் சப்பையாக இருக்கும் இல்லையா ஸோ அதை வச்சு அந்த இடத்துல கண்டுபிடிச்சிட்றான் யார் பாபு கண்டுபிடிச்சிடறான் இப்போ ஜிம்மி வந்து போலீஸ்காரனில் இருக்கான் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ கதை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதில் பார்த்துட்டு எனக்கு நீங்கள் படிக்கணும் கொஷின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா பாராகிராஃப் வந்து எழுத சொல்லி சொல்லுவாங்க அதில் ஹைஃபன் ஹைஃபனாக இருக்கும் நீங்கள் பாரகிராஃபாக அந்த ஃபுல்லாக எழுதணும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ நல்லா படிங்க டவுட்னா